படிச்சவங்களை எங்க சோட்டலாம் பிஜேபிக்கு கன்ஃபார்மா விழுது அப்படிங்கறது முடியும். உங்க பேர் மேடம்? தேர்தல் வருதுங்க, உங்களுக்கு ஓட்டு இருக்குங்களா? இங்கே ஓகே, எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? எதனால் பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவரோட ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். ஸோ அண்ணாமலை அவர் வந்ததுனால நல்ல மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக திமுக போடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கு. அடுத்து வெளியே வர்றாங்க அன்னைக்கு சொல்ல முடியும். ஏன்னா திமுக அரசு சரியில்லை. தேர்தல் வருது, உங்களுக்கு ஓட்டு இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல? உங்க பேர் ராதா விஜயகுமார். உங்க எந்த கட்சி வரும் நினைக்கிறீங்க கோயம்புத்தூர்ல? எது நல்லா செய்யறாங்களோ அந்த கட்சி தான் வரும். மக்களோட கணிப்பு உங்களோட கணிப்பு என்ன? என்னோட கணிப்புன்னு சொல்ல முடியாது, மக்களோட கணிப்பு. நாம் போட்டது ஒரு ஓட்டு, மக்களோட கணிப்பு எப்படியோ அப்படிதான் வரும். அண்ணாமலை அண்ணன் வருவாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மேக்சிமம் அவங்க தானே அதிகமா இருக்காங்க, பிஜேபி காரவங்க தானே இருக்காங்க. எம்பி எலெக்ஷன் வருதுங்க, எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? கோயம்புத்தூரை பொறுத்தவரை எனக்கு தெரியலங்க, எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் ஒண்ணும் தெரியல. ரெண்டு மூணு வாரத்துல எந்த கட்சி வரும் நினைக்கிறீங்க? இங்க கோயம்புத்தூரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க, எதனால அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி விட இப்ப அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பிஜேபி வந்து கொஞ்சம் நல்லாவே செயல்படுறாங்க. அவர் போன இந்த பாத யாத்திரையில கூட முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதனால பிஜேபி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பெரும்பான்மையா சீட்டு வராம இருந்தாலும் கூட ஏதோ கணிசமான சீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இப்போ பிஜேபியோட மாற்றமே வேற மாதிரி இருக்கு, முன்னேற்றத்தை நோக்கி சொல்ற மாதிரி. தேர்தல் வர இன்னும் ரெண்டு வாரமா இருக்கு, எந்த கட்சி வரும் நினைக்கிறீங்க? உங்க அபிப்பிராயம் என்ன? பிஜேபி. பிஜேபி தான் வரும் நினைக்கிறீங்க, எதனால அப்படி சொல்றீங்கன்னா? நல்லா ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க, நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணி இருக்கிறாங்க. மத்திய அரசு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்திருக்கு தமிழ் மக்களுக்கு. அண்ணாமலை வேற இங்க நிக்கிறாரு, அதனால என்ன மாற்றம் ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றத்தை பாத்தீங்க நீங்க? இல்லை, நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்க. இப்ப இந்த இவ்வளவு வருஷமா திராவிடங்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தது, அவங்க செஞ்ச ஊழல்களை கொஞ்சம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மக்களுக்கு இப்ப விழிப்புணர்வு அதிகமாக வந்திருக்குது, அதனால நல்லது நடக்கும். வணக்கம் சார். தேர்தல் குடும்பத்தையும் சந்திச்சு அவங்க மனநிலை என்னங்கறத பாத்துட்டு இருக்கோம். நான் வந்து பிஜேபில இருந்து ஆர்எஸ்பிஎம் அண்டர் செக்ரட்டரியா இருக்கேன். இப்ப வரைக்கும் ஒரு 220 குடும்பத்தை நாங்க பாத்துருக்கோம். பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் பிஜேபிக்கு நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க. திமுக வந்து இருக்கிறவங்க கூட நமக்கு ஆதரவு தரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓட்ஸ் நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நாங்க ஒவ்வொரு வீட்டும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கணக்கெடுத்திருக்கோம். கணக்கெடுத்து ஒவ்வொரு வீட்லயும் அவங்களை என்ன நடுநிலையாளர் என்ன என்ன எதுன்னு எல்லாமே நாங்க பாத்திருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு 26 ஓட்டு விட்டுங்க, 26 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக டிஎம்கேன்னு கையில பச்சையை குத்திருக்காங்க. நீங்க சொல்ற இந்த ஏரியா மட்டும்? ஆமா,
கலைஞர் பட மாட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க இந்த டைம் கண்டிப்பா நாங்க ஆதரவு வந்து தாமரைக்கு தான் கொடுப்போம். இதனால இந்த ஆதரவு எழுதுன்னு சார் அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணலங்க சார் அவங்க. அது இல்லாம நம்ம மோடி அரசாங்கம் வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க வந்து நமக்கு விஸ்வகர்மா யோஜனாங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். இங்க வந்து ஆசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தள்ளு வண்டி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் 10,000 லோன் தராங்க. மருத்துவ காப்பீடு திட்டம் எடுத்து கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ஸ்கீம் வந்து நாங்களே இங்க கேம்ப் போட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு கேம்ப்ல ஒரு நாள் கேம்ப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 230 பேத்துக்கு நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். 1,000-2,000 சொல்ல முடியாது. 230 பேத்துக்கு கம்பல்சரி எடுத்து கொடுத்து அவங்களோட லிஸ்ட்டும் நாங்க வச்சிருக்கோம். கண்டிப்பா எடுத்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லா ரீச் ஆகுது. இப்ப அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க மத்தியில என்ன மாநிலம் என்ன கவுன்சிலர் என்னங்கிறது நல்லா மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல வந்து ரெட்டலை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து மத்தியெல்லாம் அங்க மோடி அரசாங்கம் இருக்குன்னா அந்த ஒரு வேட்பாளர் வந்து மேல போயாச்சுனாதான் நமக்கு தேவையான திட்டங்கள் வந்து சேருங்கிறது அவங்களுக்கு புரியுதுங்க சார். அது முதல்ல வந்து அது புரியாது. இப்ப வந்து திமுக ஆதரவு ஏடிஎம்கே ஆதரவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது மாறிடுச்சுங்க சார். இப்ப அண்ணாமலை நிக்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து இதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஆதரவு கூடுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதான் நான் இன்னைக்கு நான் ஒருத்தர் பார்த்தேங்க சார். பார்க்கும்போது அவதார புருஷன் அப்படின்னாரு அண்ணாமலைய. அவதார புருஷன் நல்ல மனுஷன். ஏன் ஓட்டு எந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கா, எனக்கு அந்த பக்கம் இருந்தா அண்ணாமலைக்கு ஓட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் சொல்லிட்டு போறாருங்க சார். அந்த அளவுக்கு இருக்கு மனநிலை. சின்ன சின்ன இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. கட்சியிலிருந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். இப்போ பழைய ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஐசாரவங்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய தலைவர் என்னுடைய அம்மா என்னுடைய கட்சி என்னுடைய இதுன்னு போட்டு பழைய ஒரு இதுலேயே போயிடுறாங்க. அதனால என்னன்னா ஒரு சில கட்சியை விட்டு அவங்களால வெளியில் வர முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என்னுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம சொல்றது இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய விசுவாசத்துலேருந்து அவங்க போயிடுறாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கு. ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே முழுக்க முழுக்க இவருத்தான். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. வரவு கண்டிப்பாக நிச்சயமாக. அது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. இது என்ன கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஊர் இருக்கேன், என்னுடைய சொந்த ஊர் இருக்கேன், எனக்கு பக்கத்து வீட்டில் என்னுடைய சந்தோஷம் இருக்கா அவர் வந்து ஒரு கட்சி இருக்கிறார். எனக்கும் அந்த கட்சிக்கும் சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் இந்த கட்சிக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கல. ஆனால் என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த நிற்கும் போது நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டு தான் போடுவேன். ஏன்னா நீ எங்கேயோ இருக்கீங்க, அப்போ நான் வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. நான் எந்த எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் நான் அவங்களை வந்து இது பண்ண முடியாது இல்லைங்களா. என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் பார்த்தாலும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து நாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா மற்ற விஷயமெல்லாம் வருது அப்படிங்கிறது பார்க்கறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக அந்த ஓட்டை போட்டுறேன் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம் நிறைய இதாகுது. ஆனால் இந்த தடவை என்னை பொறுத்த வரைக்கும் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நிறைய விஷயத்தில் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பாக இந்த தடவை அண்ணாமலை தான் அதில் மாற்றம் இருக்கு. வாக்குறுதி நிறைவேறலாம் நிறைய வாக்குறுதி நிறைவேறாமல் இருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி கொடுக்குறாங்க நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் அவங்க சொல்கிறேன் செய்கிற அப்படின்னு இருக்காரு. ஆனால் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் அழிக்கக்கூடாது. பிஜேபி வந்து நல்லா இருக்கணும். இதனாலன்னா அடுத்த இது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர தேர்தலுக்கு அவங்க வந்தா மட்டும்தான் இங்க எல்லாமே செய்ய முடியும். வேற ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்களும் இந்த 20-30 வருஷமா பார்த்துட்டோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா மாற்றம் வரங்கிறக்க வேண்டியதான் இது. நான் இதை சொல்றேன், கடந்த முறை பாஜக போகட கிடையாதுங்க. 10 வருஷமா வந்து கம்யூனிஸ்ட் தான் ஆடிட்டு இருந்ததுங்க. கம்யூனிஸ்ட் வந்து ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இந்த சைடு வர கிடையாது. அண்ணாமலைஜி வந்து கம்பல்சரி ஏதோ ஒண்ணுக்கு கம்பல்சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். கம்பல்சரியா பிஜே வரணுங்கிறனால வர இளைஞர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து மேக்சிமம் அண்ணாமலை ஒரு ரோல் மாடலா தான் இருப்பாரு. மோடி வந்து நம்ம இந்துக்களுக்கு ஒரு கோயில் ராமர் கோயில் கட்டி இருக்காரு. அது பிஜேபிக்கு ஓட்டு நாங்கள் இருக்கோம். அண்ணாமலை வந்தா நல்ல செய்யற நம்பிக்கை இருக்கு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, அவரு மக்களை போய் தெரியும். அதனால ரொம்ப நல்லது பண்ண நம்பிக்கை இருக்கு. படிச்சிருக்க படிக்கிற ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு போட்டு இல்ல ஏபி சொல்லி தான் ஓட்டு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க. சொல்ல போன
மாத்தியுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. இந்த சார் அர்த்தம் பண்ணிட்டு இருக்காரு. வாய்ப்பு கொடுக்கணும், நல்ல பண்ண நம்பிக்கை இருக்கு. நாடாளுமன்றம் கோவை வடக்கு தொகுதி சேர்ந்தவர். இந்த தமிழகத்துல வந்துங்க போதை அப்படிங்கிறது வந்து சரமாரியா இருக்குதுங்க. எல்லா குடும்பத்தையுமே குப்பையாக்கி அவனை கொலகாரனாக்கி நாசமாக்கி நிர்மூலமா போயிட்டு இருக்குதுங்க இந்த தமிழகம். நான் வந்த உடனே முதல் கையெழுத்து மதுக்கடையை ஒழிப்பேன்னு சொன்னாருங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற கனிமொழி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒருத்தர் சொன்னாரு இதுக்கு முன்ன, எங்கள் 13 ஓட்டு ஆணி வச்சு அடிச்சாலும் அண்ணாமலை தான் வருவாருங்க. ஆணி வச்சு அடிச்சாலும் சரிங்க, அண்ணாமலை எங்களுடைய ஓட்டு. எங்க கூட அவர் 13 சொன்னாரு. எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பங்க. 100 ஓட்டுக்கு மேல தாமரை சின்னத்துக்கு தான் வாக்களிப்புங்க. இனி திமுக இங்க வரவே கூடாதுங்க, அறவே ஒழிச்சாகணுங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க. அண்ணாமலை வெற்றி வருவாருங்க. அண்ணாமலை மட்டுமல்லங்க, பல 38 தொகுதியில் கிட்டத்தட்ட 39 தொகுதிங்க, ஒரு 15 தொகுதியிலிருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு பிஜேபி வரக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க, சும்மா குடிச்சுட்டு பேசுறதெல்லாம் இல்லைங்க. இப்ப வந்துங்க படிச்சவங்களை யங்கர்ஸ் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு கன்ஃபார்மா விழுங்க அப்படிங்கிறது என்னுடைய எங்களுக்கு பெரிய குடும்பங்க. என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பங்க. கிட்டத்தட்ட இந்த இதெல்லாம் பார்த்து பார்த்து சடைஞ்சுதான் இந்த தடவை அண்ணாமலைக்கு வாக்களிச்சாங்க. முடிவு பண்ணிடு நாங்களும் அதிமுக திமுக வாக்களிச்சுங்க. இனி அவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு கிடையாதுங்க, தாமரை சின்னதுக்கு வாக்களிப்பேன் முடிவு பண்ணிருக்கோம். 100% இருக்குங்க சொல்றேங்க சார். நம்ம அடுத்த இது வந்து அவரோட கையில தான் இருக்கு, பிஜேபி மோடியோட கையில தான் இருக்கு. எல்லாமே மக்களுக்கும் சரி, பாமர மக்களும் சரி, ஏழை மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் 100% வந்தா நல்லதே நடக்குங்கிறது என்னோட கருத்து. சீமன் மது ஒழிக்கிறது இல்ல, அந்த கட்சிக்காரனும் மது ஒழிக்கிறது இல்ல. ரெண்டு பக்கம் சேர்ந்து ஒரு ஓட்டே நான் போடல, போன வரைக்கும் ஓட்டே நான் போடல. இந்த தடவை வந்து யாரு இப்ப தறி குடுக்கிறாங்களோ இப்ப ஓட்டு போடுறது இல்ல, சத்த மாதிரி இருந்துட்டு போகுது. 6 லட்சம் இந்த தடவை வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஏடிஎம்கே கா டிஎம்கே கா இல்ல பிஜேபிக்கா? டிஎம்கே லிஸ்ட்லயே இல்லீங்க. டிஎம்கே வந்து லிஸ்ட்லயே கிடையாது. அவங்க வந்துட்டு சும்மா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு தான் 100க்கு 100 வாய்ப்பு. ஏன்னா மக்கள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து வெறுத்துட்டாங்க. ஏன்னா நான் வந்து அதிமுகவில் இருந்தவன் 30 வருஷமா. அதாவது எனக்கு வந்துட்டு எப்படி சொல்ல, ஓட்டு இல்லை, உறுப்பினர் கார்டு இல்லாத 16 வயசுல 16, அதாவது எப்படி சொல்றதுன்னு கேட்டால் எம்ஜிஆர் இறந்தாங்க இல்லைங்களா, அப்ப இருந்து நான் இருக்கு. அப்ப எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. அப்ப இருந்து நான் வந்து அதிமுகவுக்கு விசுவாசியா இருந்தேன். புரட்சி தலைவி அம்மா வந்துட்டு சாவல் சின்னத்துல நின்னாங்க. அன்னைக்கு நான் சாவல் சின்னத்துல வந்துட்டு நான் ரோட்ல வரைஞ்ச வேணாம், எனக்கு கட்சி நான் எதிர்பார்க்கல. அம்மாவை எதிர்பார்த்தேன், எம்ஜிஆர் எதிர்பார்த்தேன், அம்மாவுக்கு வேண்டி வேலை செஞ்சேன். அம்மா இறந்தாங்க, அப்பவே நான் சொல்லிட்டேன். நான் வந்து வாரில வந்து நகரத்துல கவுண்டம்பாளையம் நகரத்துல வந்து வார்டு செயலாளர். என் அம்மா இறந்து 3வது நாள் நகர தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன்னா நான் கட்சிக்கு வரலைங்கன்னா நான் வந்து நான் வெளியில் போறேன். அம்மா இருந்ததுல இருந்து எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னா அப்படி வந்துட்டேன். நான் கட்சி இல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஜாயின் பண்ணி இப்போ 6 மாதம் தாச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இன்னைக்கு செய்யறது எல்லாமே மக்களுக்கு எல்லாமே எடுத்து வெளியில் பப்ளிக்கே போடுறாரு. யார் என்ன செஞ்சா என்ன பண்றா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. இதுதான் வேணும் மக்களுக்கு. நீங்க ஒண்ணு, நீங்க இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க? இலவசம் யாரு கேட்டா அவங்கள? அது இலவசம், இது இலவசம், அது இன்னைக்கு வந்து பருப்பு விலை 80 ரூபாய்க்கு வித்த பருப்பு இன்னைக்கு என்ன விலை தெரியுங்களா? அதாவது 184 ரூபா 80 ரூபாய்க்கு வித்த பருப்பு. அப்ப 104 ரூபா
அதிகம். இது யாருடைய காசு? எங்களுடைய காசு. எங்களுடைய காசை வாங்கி நீங்க அதாவது என்ன என்ன சொல்றீங்க? உரிமை தொகை மக்களுக்கு, அதாவது லேடிஸ்க்கு உரிமை தொகை ஃப்ரீ பஸ் யாரு கேட்டா? உங்களை கேட்டாங்களா? எத்தனை பஸ் ஃப்ரீ பஸ் ஓடிட்டு இருக்குது? ரூட்டுக்கு 4 பஸ் ஓடுது, பூராமே ஏர் பஸ். அது அந்த டைமுக்கு தான் வரும். எல்லா டைமும் நம்ம ஃப்ரீ பஸ் பார்க்கவே முடியாது. அப்போ அந்த டைமுக்கு வேலைக்கு நான் 8 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன். அப்போ 8 மணிக்கு எனக்கு பஸ் கிடையாது, 8:30 மணிக்கு தான் வரும். அப்போ நான் எப்படி அந்த பஸ் பார்த்துட்டு நிற்க முடியுங்க? நான் போய்த்தான் ஆகணும். இப்போ வரப்போற தேர்தலில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போல சப்போர்ட் பண்ண போறீங்க? பிஜேபி. எதனால பிஜேபி? இல்லை எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு தேவையான அளவு அந்த கட்சி மீட்டிங் இங்கே தான் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாம் டோட்டலாக எங்கள் பசங்க எல்லாருமே எங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. வாய்ப்பு உள்ளவங்க அண்ணாமலை ஜிங்கிறதுனால செல்வாக்கு நல்லா இருக்குது. இந்த அண்ணாமலைக்கு தான் வாய்ப்பு.